அனைவருக்கும் வணக்கம். இதங்களால் நிரம்பியவளின் முத்த சர்க்கரை. இந்த தலைப்பை கேட்கும்போதே ரொம்ப இதமாகவும் இருக்குது, அந்த சர்க்கரையினுடைய அந்த இனிப்பை சுவைத்த மாதிரியும் இருந்தது. முதல் முதல்ல கேட்டப்ப நான் சிவனேஸ்வரர் அவர்களை வந்து முன்னாடி சந்தித்ததில்லை, இது இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்த்தேன். பட் அவருடைய கவிதைகளை ஒன்று ரெண்டு அங்கங்கே ஃபேஸ்புக்கில் வரும்பொழுதும் புறவியில் வரும்போதும் படிச்சிருக்கேன். இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. படிக்க ஆரம்பிக்கும்போது முதல் சில பக்கங்கள்லையே வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு தம்பி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ஒரு எழுத்து அனுப்பி இது கவிதையா உரைநடையா அப்படின்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு. நான் இது உரைநடை தான் அப்படின்னு சொன்னேன். இது ஏன் கவிதை இல்லைன்னு சொல்கிறீங்க, இதில் வந்து எதுகை மோனை இல்லாததுனால தான் இதை வந்து கவிதை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போது அதுக்கு நான் பதில் அனுப்பவே இல்லை. அந்த பதிலை தான் என்னுடைய பார்வையில் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கவிதைக்கும் உரைநடைக்கும் நம்ம என்ன வேறுபாடு பார்க்குறோம்? நான் ஒரு உரைநடையை எழுதக்கூடியவர் வந்து தான் என்ன நினைக்கிறாரோ அதை படிக்கிறவங்களுக்கு அப்படியே கடத்திட்டாருன்னு வைங்களேன். அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம் அவர் என்ன சொல்ல வராரோ அதை படித்தவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டாருன்னா அது உரைநடையினுடைய வெற்றி தான் அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் ஒரு கவிதையோட வெற்றியாக நம்ம வந்து எதை எடுத்துக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞர் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தின் மூலமாக நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மனத்திரைக்குள்ள ஒரு காட்சி விரிவடைந்து அது மூலமாக நம்மளுக்கு ஒரு உணர்வு எழுச்சி ஏற்படுது இல்லைங்களா. அது என்ன என்ன உணர்வாக வேணாலும் இருக்கலாம். அப்படியான ஒரு உணர்வு எழுச்சியை எழுப்பும்போது தான் அந்த வார்த்தைகள் சேர்ந்து ஒரு கவிதை ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த பதிலை வந்து எனக்கு எதை வைத்து நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை வைத்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எப்படி நம்ம இந்த அறம் பொருள் இன்பம் அப்படின்னு நம்ம இலக்கியங்களில் வந்து பிரித்து பார்க்குறோமோ அந்த மாதிரியான எல்லா வகையான கவிதைகளும் கலந்து இந்த புத்தகத்தில் வந்து கவிஞர் கொடுத்துருக்கிறாரு. சில கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு என்னோடய அறிமுக உரையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய கருத்துக்களோட. ஸோ ஒரு கவிதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, முதல் பகுதியிலேயே வந்து இருக்குது. கசப்பாய் இருக்கிறதென ஒவ்வொரு மிடருக்கும் ஒவ்வொரு பிடி சர்க்கரையை வாயிலிட்டு விஷமருந்தி செத்தவள் உங்களுக்கு யுவதியாகவா தெரிகிறாள், நான் குழந்தை என்கிறேன் அப்படின்னு கவிஞர் எழுதியிருக்கார். இந்த தற்கொலை பற்றின கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு அதில் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா இது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் மாதிரி யாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க நம்மக்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு உணர்வை வந்து கிளப்பக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தற்கொலை பற்றிய விஷயங்கள் எல்லாமே. ஒரு யுவதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க வந்து எவ்வளவு பயத்தோடும் எவ்வளவு கசப்புகளை வந்து சந்திக்க முடியாமலும் அவங்க அந்த சர்க்கரையை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு இறந்துருக்கா குழந்தையா அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இது வெறும் அந்த தற்கொலை சம்பவத்தை மட்டுமல்ல வாழ்க்கையவே யோசிச்சு பார்த்தா கூட நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம், இல்லை வாழ்க்கையில் எல்லாமே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் ஏதோ ஒரு இனிமையான விஷயத்தை எடுத்து 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 தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணக்கூடிய விஷயமா இது இருக்கு. இது தவிர இதுக்கு அடுத்தது வந்து இந்த பொருள் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லைங்களா, அறம் பொருள் இன்பத்தில் பொருள் அப்படிங்கக்கூடிய பகுதி பார்த்தோம்னா, நம்மளில் பெரும்பாலானவர்கள் சில கிராமங்கள்லேயோ சிற்றூர்கள்லேயோ பிறந்து அங்கிருந்து நம்ம வந்து பெருநகரங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்து நம்ம பணிக்காக நம்ம வந்து இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். நம்ம பணிக்காக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பார்ப்போம். அது வந்து என்ன விஷயமா வேணா இருக்கலாம், அது ஒரு சாப்பாடாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை வந்து யாரோ ஒருத்தர் பேசும்போது அவங்க பேசக்கூடிய அந்த வட்டார வழக்காக இருக்கலாம், அது வந்து அப்படியே நம்மளுடைய ஊருக்கு வந்து கடத்தி கொண்டு போயிடும் இல்லைங்களா. அதை ஊருக்கு கடத்தி கொண்டு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பசுமையாக இருக்கட்டும், ஒரு நிலமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். கவிஞர் வந்து தேடல் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிற இந்த கவிதை வந்து எனக்கு அதை ரொம்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தது. இது வந்து வழக்கமாக உணவையோ இல்லை ஒரு மொழியையோ சொல்கிறது வந்து வழக்கம் தான், ஊரை நினைவுபடுத்துறது அப்படின்னு. கவிஞர் வந்து ஒரு மர சிற்பத்தை வச்சு இதை சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, தேடல் அப்படிங்கிறது அந்த கவிதையோட தலைப்பு. வெறும் மரச்சிற்பம் தான் என்று கடக்க முடியவில்லை அறையின் மூலையில் இருந்த யானையை. ரசிப்போரை எடுத்து வனத்தில் மிச்ச வாசம் நுகரச் சொல்கிறது குறுங்கண்களால்.
தப்பித்தவறி நீர்த்துளி பட்டால் பச்சையம் துளிர்த்து விடும் என்ற பயமும் வருகிறது தான். செதுக்கியவன் வைக்காமல் இருந்திருக்கலாம், தத்ரூபமாய் பிரிந்து தொங்கும் வால்நுனி மயிரிழைகளில் மண்ணை தேடும் வேர்களின் தவிப்பை. இவர் வந்து இதை ஒரு காட்டை நினைத்து எழுதியிருந்தாலும், இது என்னுடைய சொந்த ஊரை, என்னுடைய மண்ணை, என்னுடைய மக்களை எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கவிதையாக தான் இருந்தது. எல்லாரும் பொருள் தேடி எங்கெங்கேயோ போயிடுறோம், ஆனால் நம்முடைய மனதினுடைய ஈரம் வந்து நம்முடைய வீட்டையும் நம்முடைய ஊரையும் எப்பயுமே தேடிக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா. அந்த விஷயத்த வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு நினைவுபடுத்திட முடியும் அப்படிங்கிறது கவிஞரோட இந்த கவிதையிலிருந்து தெரிய வந்தது. இப்போது ஒரு மாதிரி அறமும் பொருளும் பேசிட்டோம், இன்பம் பேசாத கவிதையை எப்படி நம்ம விட்டுற முடியும் இல்லைங்களா. நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்னு ஒரு ஒரு சங்க கவிதையை செய்யுளை படிப்பதான அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரியே ஒரு இரண்டு கவிதைகளை கவிஞர் இங்கே வந்து எழுதியிருக்காரு. விரல்களை சப்பும் நாய்க்குட்டி உணர்ந்து தூக்கம் களைத்தவளின் முன் தலைவன் சிரித்து கொண்டிருந்தான் மருதாணி கிண்ணத்தோடு. திருட்டுத்தனமாய் குறும்பு செய்தும் தோற்று போய்விட்டான், தலைவியின் வெட்கத்தில்தான் அதிக சிவப்பு. விரல்களை சப்பும் நாய்க்குட்டி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மருதாணிக்கு வந்து இப்படியான ஒரு உவமையை சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருந்தார். இப்படி அறம்னு எடுத்தாலும் பொருள்னு எடுத்தாலும் இன்பம்னு எடுத்தாலும் எல்லாத்தையும் ஒரு கலந்த கலவையாக இந்த கவிதை தொகுப்பில் கவிஞருடைய கவிதைகள் எல்லாமே இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் படிங்க, எனக்கு ரொம்ப இது ஒரு நல்ல வாசிப்பு அனுபவத்தை கொடுத்த கவிதை தொகுப்பாக இருந்தது. கவிஞருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி.